எப்ப பாரு புக்கும் கையுமா இருக்க? எப்படி பொறுமையா இவ்வளவு படிக்கிற? அலுப்பா இல்ல? அலுப்பா படிக்க படிக்க என் மனசுக்குள்ள அந்த புதுக்குளம் வந்து ஏறிட்டே வருது. ஆங்கில் கவிஞர் ஒருத்தர் சொன்னார் பாத்தியா, என்னோட மிக சிறந்த நண்பன் புஸ்தகம் தான். அவர் சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? ஒட்டுக்கட்டியா? அதையோ இந்த மாதிரி புஸ்தகத்துல படிச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய அலுப்பா நீ. நான் நிறைய கவிதை எழுதுவேன். அப்படியா? ஆமா, ஹிந்தி கவிதை. சொல்ல போனா ஹிந்தி சினிமாலாம் என் கவிதைய பாட்டா கூட ஏத்துருக்காங்க. ஏக் தோ தீன் ரொம்ப ஃபேமஸான பாட்டு, அது எழுதுனது நான் தான். ஏக் தோ தீன் ஹிட்டான பாட்டாச்சே. ஏய் ரவி, இங்க வாயா, இங்க வாயா. ஒரு விஷயம், நம்ம மதன் ஹிந்தியில கவிதை எழுதியிருக்கானா, அது சினிமால பாட்டா வந்திருக்கான். அப்படியா? சொல்லவே இல்லை நம்ம கிட்ட. தோணலையே. கொஞ்சம் இரு, வர. எங்க போறான்? உனி ஹிந்தியில ஏதாவது கவிதை எழுதிருப்பானா என்னவோ, கொண்டு வர போயிருப்பான். சபா, சரியான போட்டி. இந்த நாளைக்கு முன்னால யாரோ கார்ல விட்டு போயிட்டாங்க ஹிந்தி புக்கு. படி. ஆஹா, அருமையான புக்கு, கவிதை தொகுப்பு. ஆரம்பமே படுஜோரு. ரூப் தேரா மஸ்தானா, பியார் மேரா தீவானா. ஆஹா ஆஹா, கேட்கவே நல்லா இருக்கு. மேல படி. மேலே இதெல்லாம் கீழே தான் இருக்கு. எப்படியோ ரொம்ப நாளா கார்ல கடந்த புக்கு, இன்னைக்கு உனக்காவது யூஸ் ஆகட்டுமே. சரி, நான் வரேன். ரூப் தேரா மஸ்தானா, யாரு மேரா தீவானா. என்ன பாட்டி ஆயுது அம்மா, பிரமாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மஸ்தானா ஒருத்தன் இந்த ஏரியா தீவானா காதலிக்கிறான். ஆஹா, பிரமாதம். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது வந்து மதன் ஹிந்தி கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கான். ஹிந்தி கவிதையா? கட்ட. முதல் பரவாயில்லையே, ஹிந்திய கன்னட புக்ல படிக்கிறேன். வெரி குட், கேப்பிட்டா. என்னது, கன்னடமா? ஹிந்தின்னு சொன்ன? ஹிந்திக்கும் கன்னடத்துக்கும் வித்தியாசம் தெரியாம தான் இவ்வளவு நேரம் கயிறு திரிச்சுக்கிட்டு இருந்தியா? நீ சரியில்லை. ஏற்கனவே என்ன புக்கு படிச்சுக்கிட்டு இருந்த அதை காட்டு. அதெல்லாம் எதுக்கு? நல்ல புஸ்தகம் தான். அதையும் தான் நான் பாக்குறேனே. தமன்னா, த்ரிஷா, இந்த போட்டோ எல்லாம் பார்க்கத்தான் புக்க கையில வச்சுட்டு இருந்தியா? எவ்வளவு பேர் டுபாக் ஒரு வேலை கத்தாதையா? எல்லாருக்கும் தெரிஞ்சா எனக்கு அவமானம் ஆயிரையா? அனுஷ்கா, தமன்னா, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு மூளை இருக்கா? கூடவே சரோஜா தேவி போட்டோவை வச்சிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன ரேங்க் வருவேன் இந்த வாட்டி? பரவாயில்லையே. மணிக்கம், என்னப்பா வேலையா இருக்கியா? இல்ல இல்ல இல்லக்கா, ரேஷன் கடைக்கு போனோம். இவனை எதுக்கு அந்த வெயில நிக்க வைக்கணும்? அதான் விட்டுட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்னக்கா, நாங்க பாத்துக்கிறோம். இவன சின்ன குழந்தையா? நீ கிளம்புக்கா. டேய், வந்து உட்காரு. பத்ரம்பா. சரிம்மா. சேர்த்துக்கலாம். ரொம்பதான் மானத்தை வாங்குறான். ஆனா இவனோட நான் பார்ட்னர் இருக்க மாட்டேன். நான் ஜனாலோட இருந்துக்கிறேன். நீங்க வா. இப்ப நீங்க தான் என் பார்ட்னரா? சுத்தம் பரவாயில்ல, விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி,
பார்ட்னர். நாங்க போயிட்டுப்பா, நாங்க தான் ஃபர்ஸ்ட். இதுதான் பிரேக். குழந்தைகள் பக்கம் வேணுமா? இரு தரேன். ஐயோ மறந்துட்டேன்டா. மா சாக்லேட் வாங்கிட்டு வரதுனாமா சொன்னேன். ஆமா சாக்லேட் வாங்கிட்டு வாமா. அம்மா 8 வயசாச்சு இன்னும் குழந்தையாவே இருக்கான்.